தொடர்ந்து பெய்த மழையால் சென்னை பூவிருந்தவல்லியின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. கடந்த இரண்டு தினங்களாக பெய்த கனமழையால் சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி நகராட்சிக்கு உட்பட்ட ராஜேஸ்வரி நகர், நண்பர்கள் நகர், வசந்தபுரி நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் இடுப்பு அளவுக்கு தேங்கியுள்ளதால் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் கீழ்த்தளத்தில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் அங்கிருந்து வெளியேறி உறவினர்களின் வீடுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் தஞ்சமடைந்துள்ளனர். அதுமட்டுமின்றி கனரக வாகனங்கள் இந்த தண்ணீரில் மிதந்து செல்லும்போது கடல் அலை போல் எழும்புவதால் அந்த தண்ணீர் அனைத்தும் வீடுகளுக்குள் அதிக அளவில் செல்கிறது. இந்த பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளதால் அரிசி மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் அடிப்படை தேவைகளுக்கு கூட பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வருஷம் டே தான் சார், தண்ணி வீட்டுக்குள்ளே தண்ணியாக இருக்கு. நாங்கள் கட்டில் மேலே உட்காந்துருக்கோம். நகராட்சியில் வந்து எங்களுக்கு எந்த யாரும் வந்து பார்க்கல, எந்த உதவியும் எங்களுக்கு பண்ணலை சார். தண்ணியில் ஏறனாலும் ஜுரம் வருது, காலெல்லாம் ஒரே அரிக்குது, சாக்கடை தண்ணியாக மாறிடுது. ரெண்டு நாள் ஆன உடனே ரொம்ப தண்ணியாக இருக்கு சார். ஒரு காவா கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். மேலும் இந்த இடத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நோயாளிகள் செல்ல முடியாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். கடந்த மாதம் இந்த பகுதியை பார்வையிட்ட எந்த ஒரு அரசு அதிகாரியும் வரவில்லை என்றும், தேங்கியுள்ள மழைநீரில் பாம்பு, விஷப்பூச்சிகள் போன்றவை வீடுகளுக்குள் வருவதால் மிகுந்த சிரமம் ஏற்படுவதாகவும், தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இங்குள்ள மழைநீர் கால்வாயை அகலப்படுத்தினால் மட்டுமே மழைநீர் வெளியேறும் என்றும், அதற்கு நிரந்தரமாக தீர்வு காண அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.